வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பென்னி ஸ்டாக்கை பற்றி தான் அலைஸ் பண்ண போகிறோம். மூணு பெஸ்ட்டு பென்னி ஸ்டாக்கை நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த செக்டர் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செக்டர் ஸ்டாக்கு. ஸோ பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு ஓனராக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படி எஸ்பிஐ இதெல்லாம் பை பண்ணணும்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் ட்ரிப் நாலேஜ் தேவையில்லை. பட் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி ரொம்ப வேணும். அப்போ தான் நீங்கள் பை பண்ணும்போது கண்டிப்பாக ஹை ரிஸ்க்கு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம இந்த பென்னி ஸ்டாக்கை பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா மோர்மனில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 42.55 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 16% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயபல் தான், 7,58,104. ஸோ மார்க்கெட் வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,033 கோடி. ஸோ அவங்களும் நல்ல ஒரு ஹையாக பயபல் தான் இருக்காங்க. 52 வீக் ஹை பாருங்கள் 75 ரூபா, 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 31.50 ரூபா. ஸோ ஒரு ஃபெல் டவுன் ஆகி இன்வெஸ்ட் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி எகைன் ஒரு ப்ராஃபிட் பர்சனாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டர்னத்தில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 2.58, இன் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16.49. ஸோ 20 below தான் இருக்காங்க பி ரேஷியோ, நல்ல ஒரு பையபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார் பி, அதாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தீங்கன்னா 35.66, புக் வேலி பார்த்தீங்கன்னா 8.46 ரூபாய். நெக்ஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவிடெண்டும் கொடுக்கல. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பிடபிள்யூ 1.17. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒன் இஸ் ஒன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆனாலும் நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோ நம்ம இப்போ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஒரு 1 மந்த் ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 49 ரூபா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ப்ரைஸை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேமில் ஒரு 1 வீக்கில் ரீச் பண்ணிச்சுனா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டாக் இதே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறவங்க இல்லை ஒரு நான் கொஞ்சம் ஒரு லாங் ட்ராலி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு 61 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 16.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நேற்றுக்கு மட்டும் ஒரு 9% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பாருங்கள், அதாவது மார்க்கெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 60,33,372. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைஸும் பார்த்தீங்கன்னா 2,808 கோடி, நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிட்டலைஸு. இவங்களோட 52 வீக் ஹை பாருங்கள் 34.40 ரூபாய். ஸோ எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர் புக் பண்ணிட்டு ரொம்ப டவுன் ட்ரெண்ட் போயிட்டு எகைன் இப்போ ஒரு கரப்ஷன் ஆகி மேலே ப்ராஃபிட்டுக்கு போயிட்டுருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 14.5 ரூபாய். ஸோ அதுலேருந்து தான் இப்போ மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ 16.25 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ எகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுங்க கண்டிப்பாக. மெயினாக இந்த ஸ்டாக் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.21 ரூபாய். ஸோ இவங்க ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். ஸோ நம்பி பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட பிடபிள்யூ 0.99. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகும், ஒன் இஸ் ஒன் இன்பாக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகுங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அந்த ஸ்டாக்குக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் இண்டஸ்ட்ரியல் பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 29.71 பி ரேஷியோ அலகேட்டில். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 22.15 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதே ஸ்டாக்கை நான் ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு 26 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா வஜிரங்கி, 37.70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 8% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு. ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வொர்க் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபெல் டவுனில் போயிட்டு எகைன் இனி ப்ராஃபிட் பர்சனாக மாறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேமுக்கு நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். இப்போ நல்ல ஒரு ட்ரேடிங் பாயிண்டில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட இப்போ பண்டமல் அனலைஸ் பார்த்தாலும் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பாருங்கள், 1,34,76,856. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. மெயினாக அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைஸ் பாருங்கள், 3,94,000. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட டிவிடன் நேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. பென்னி ஸ்டாக்ல 0.27% டிவிடன் அலகேட் பண்ணுறாங்க. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 66.80 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிட்டு எகைன் ஒரு ஃபெல் டவுன் ஆகிட்டு இப்போ ஒரு கரப்ஷனில் போயிட்டுருக்காங்க. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 28 ரூபாய். ஸோ எகைன் ஒரு ஃபெல்லப் கொடுத்து மேலே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்பி பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் ப்ளஸில் இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், 0.95. நெக்ஸ்ட் உங்களோட மெயினாக பாருங்கள்
பிஇ ரேஷியோ 39.68, இண்டஸ்ட்ரியல் பிஇ 41.94, புக் வழி பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் அந்த ஸ்டாக்குக்கு. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட பீட்டா வழி 0.97. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க நிஃப்டி 50 தழுவி ட்ரேடாமல் இவங்க ஓன் இஸ்யூ ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிடுங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ பை பண்ணலாம்னு கேட்டிங்க, கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம். ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா 42.70 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்காக இல்லை நான் ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 49 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணலாம்.